வழக்கமாக நாங்கள் சந்திக்கிறதா அண்ணன், நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா மேலே வந்து நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருப்பாங்க அவர் மேலே. எங்களை போல பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியும் ஒரு வழித்தடமும். அவர் வாழ்கிற காலத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோங்கிறதே மிகுந்த பெருமையாகவும் மகிழ்வாகவும் நாங்கள் கருதுவோம். அதில் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு எளிதாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போக முடியாது. அதில் இறுதி வரை உறுதியாக நின்னார். கைது செய்யப்பட்டு வெள்ளக்காரர்கள் கொடுமைப்படுத்தும் போது கூட மீசை முடியில் ஒவ்வொரு முடியாக பிடுங்கி அதை சுருட்டால் அந்த மீசையை சுட்டு காயப்படுத்தி துன்புறுத்தி போராட்டத்திலிருந்து விலகி செல்லும்படி வலியுறுத்தியும் கூட அவர் விலகலை. நான் போராட்டத்திலிருந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு விலகி போனவங்கெல்லாம் நாட்டில் மிகப்பெரிய பதவியிலிருந்து இன்றைக்கி நாடே கொண்டாடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இல்லை கட்சி பதவி, அதையும் கொஞ்சம் நாளில் விட்டுட்டாங்க. கட்சி கொடுத்த கார், கட்சி கொடுத்த பணம் எல்லாத்தையும் திருப்பி கட்சிக்கே கொடுத்த ஒரு தலைவன், அது கற்பனையோடு செய்ய முடியாது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்காரு நம்மளோடுன்ட்டு. அதனால் அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து அடிக்கடி நாங்கள் சந்திப்போம். அப்புறம் கட்சி நிகழ்வுகள் பொது நிகழ்வுகளை சந்திக்கிறது தான். இப்போ திடீர்னு உடல்நல குறைவாக இருந்தது, கொஞ்சம் மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்தாங்கன்னா சரி பார்க்கணும்னு நினச்சேன். அப்புறம் மருத்துவமனையில் வந்துட்டாங்கன்னா வந்து பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகிறேன். அது அடிக்கடி சந்திக்கிறதா, அது மாதிரி வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான். தெரியுது. ஒரு நேர்மையெல்லாம் நீங்கள் என்னை சோதிச்சுக்கிடுங்க, சரி வாங்க பார்த்துக்கிடுங்க, எல்லாம் நான் சரியாக இருக்கேன்னு. அப்போ வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா திறந்து காட்டிட்டு போக வேண்டியதானே சார். இது வந்து முறையான நடவடிக்கை இல்லை அரசியல் பழிவாங்க அது தெரியுதுல்ல. நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? பாரதிய ஜனதா செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுது. காங்கிரஸ் இருக்கும்போது என்ன செஞ்சிச்சு? நீங்கள் கூட இருந்தீங்க. அதிமுக இருக்கும்போது உங்கள் மேலே நீங்கள் ஊழல் வழக்குகளை போட்டுச்சு, நீங்கள் உங்கள் வீடுகளை சோதிச்சிச்சு. நீங்கள் வந்த உடனே வேலுமணிலேருந்து தங்கமணிலேருந்து எல்லார் வீடுகளையும் நீங்களே தானே செஞ்சீங்க. இதை நீங்கள் மாறி மாறி நீங்கள் வந்து இதை செய்கிறதான வழக்கமாக வச்சுருக்கீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த காலங்களில் இந்த மாதிரி நெருக்கடிகளை எல்லாருக்கும் கொடுத்தது தான், ஏற்று பேசுகிற எல்லாருக்கும் கொடுத்தது தான். அதை வெளிப்படையாக செய்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா தேர்தல் நெருங்கும்போது எல்லாரையும் அச்சுறுத்துது, மிரட்டுது, லைக்காவுக்கு போடுது. அது அன்னைக்கு கேட்டேன், தம்பி ரத்தீஷ் வீட்டில் கூட போட்டிருக்காங்கன்றாங்க. இந்த லைக்கா தம்பி சுபாஸ்கரன் நிறுவனத்து மேலே போட்டிருக்காங்கிறாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி, இன்னும் எத்தனை வீடு இருக்கோ எத்தனை இது இருக்கோ, நாட்கள் நெருங்க நெருங்க எல்லாரையும் மிரட்ட வேண்டியதான். வருமான வரி சோதனைங்கிறத தம்பிகிட்ட நான் கேட்கறது, அது மூலமாக நான் மக்கள்கிட்டையும் கேட்கறது. வருமான வரி சோதனைங்கிறத வர்றத சொல்கிறாங்க. அங்கே என்ன சோதிக்கப்பட்டது, எவ்வளவு ஆவணங்கள் எடுக்கப்பட்டது, பணமாக எவ்வளவு தொகையாக எவ்வளவு எடுக்கப்பட்டது, எவ்வளவு சொத்து மதிப்புள்ள ஆவணங்கள் எடுக்கப்பட்டது, அதை யாராவது எந்த இந்த சோதனைக்கு வந்தவர்கள் எந்த காலகட்டத்தில் வெளியிட்டது நீங்கள் பார்த்தது உண்டா? அங்கே ஒரு பேரம் நடக்குது, 1000 கோடியா 10% பெனால்ட்டி எங்களுக்கு எவ்வளவு, இது நடக்குதா இல்லையா? அதிகாரிகளை கை உயர்த்தி ஒரு தூரம் நெஞ்சில் கை வச்ச சொல்ல சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நெருக்கமான எல்லார் வீட்லையும் நீங்கள் சோதிச்சிருக்கீங்க, எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது இதானே நடக்குதுன்ட்டு. எங்களுக்கு எவ்வளவு, இதுதான் வருமான வரி சோதனையா? 10 விழுக்காடு 1000 கோடியில் 10 விழுக்காடு எவ்வளவு? அதை கட்டிட்டு மீதி நீ வச்சுக்கனா மகராசனை வச்சுட்டு போயிடுவானே. இதில் சிக்கலே அமலாக்கத்துறை தான் சொல்கிறாங்க. அவன் தான் ரொம்ப அதிகம், நீ 5000 கோடி வச்சுருக்க அதிகாரம் இருந்தால் கூட காலையில் உட்கார வச்சு சாயந்தரம் வந்து போய் நாளைக்கு வந்துடுவானா, நாய் மாதிரி நடத்துவான்றாங்க. அதுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க, அந்த ஈடிங்கிறது அந்த அமலாக்கத்துறைக்கு மட்டும்தான். மற்ற வருமான வரி சோதனை சும்மா கண்டுபிடிப்பு தான். இப்போ தம்பி விஜய் வீட்டிலே பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், பண்ணாங்க 2 நாள் சோதிச்சுட்டு கடைசியாக எல்லா கணக்கும் சரியாக வச்சுருக்காருன்றாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன்,
இந்த கணக்கு இங்கே சரியாக இருக்குதுன்னு காட்டினவர் இதே உங்கள் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பியிருப்பார்ல, அங்கே இருக்கும்ல அவர் சம் உங்களுக்கு என்னவோ அந்த டாக்ஸ் கட்டின வரி கட்டின எல்லாத்தையுமே அவர் அங்கே உங்கள் தலைமை அலுவலகத்தில் இருக்கும்ல. அப்புறம் எதுக்கு வந்த, அப்புறம் எதுக்கு வருமான சோதனைக்கு எதுக்கு ரைடு வந்த, இங்கே கட்டினா அந்த அறிக்கையை அங்கே சமரிச்சு அங்கே தாக்கல் செஞ்சுருப்பாங்க, அங்கே இருக்கும் தலைமை அலுவலகத்தில். அப்போ இந்த சோதனைங்கிறது அவசியமற்றது. சமூகத்தில் பொது வெளியில் அவரை ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும், நாங்கள் ரைடு பண்ணோம் ரைடு பண்ணோம் காட்டணும். அதுக்கப்புறம் நீ வெளியில் வந்து இல்லை எல்லாம் சரியாக இருக்குன்னு, சரியாக இருக்குன்னு தெரியாமல் எதுக்கு அதிகாரியாக இருக்க, நீ இருக்காளேன்னு தெரியாமல் ஏன் வர்ற, அவர் வீட்டில் வந்து சரி பார்ப்பியா, அப்போ அதுக்கப்புறம் அலுவலகம் வச்சுருக்க, எதுக்கு தலைமை அலுவலகம் வச்சுருக்கீங்க நீங்கள் வருமான வரி சோதனை, வருமான வரி எதுக்கா தலைமை அலுவலகம் இருக்குது, இதெல்லாம் வந்து வேடிக்கையானது. செந்தில் பாலாஜி என்ன பண்ணணும், செந்தில் பாலாஜி நீங்கள் செந்தில் பாலாஜி எந்த இதுவும் இல்லை, அவர் மேலே எல்லாம் கணக்கு வழக்கு சரியாக இருக்குன்னா சோதிக்க அனுமதிக்க வேண்டியது என்ன, அது தடுத்து நிறுத்தி போராடனா ஒவ்வொருத்தரும் போராடுவாங்கல்ல, யாருக்கு இங்கே வலிமை இல்லை, எல்லோரும் ஒரு கட்சி கட்சி பின்புலம் இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்குது, ஒரு நடிகர்னா அவருக்கு ரசிகர் பின்புலம் இருக்குது. அப்போ அந்த வீட்டில் வந்து ரசிகர்கள் முற்றுகிட்டு சோதிக்க விடலைன்னு எல்லோரும் திரும்பி திரும்பி போனால் அப்போ சரியில்லை, அது அது அவங்க அணுகிற முறையும் சரியில்லை, அது பழிவாங்கல்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க அணுகிற முறையும் சரியில்லை. சார், நடிகர் விஜய் அவர்கள் வந்து வரும் 28ஆம் தேதி பட்டினி தினத்தை அன்று உணவளிப்பது இது போன்ற செயல்கள்லாம் செய்கிறார், அப்புறம் 10ஆம் 12ஆம் வகுப்புக்கு இது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் வருவதற்கான அறிகுறிகளாக நீங்கள் பார்க்குறீங்க சார், இந்த மாதிரியான செயல்கள் அது இருக்கட்டுமே, அப்படியாவது செய்யணும்ல, அது செய்கிறாரில்ல அதுக்கு பாராட்டுங்க, அவ்வளோ தானே, அது ஒன்றும் இது இல்லை. சாமி பேரில் சாமி பேருக்கு திடீர்னு வந்து ஒருத்தர் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு சாமி பேரில் ஒரு நாள் அன்னதானம் போடுறாரு, ஆனால் அது ஒரு நாளோட பசி தீந்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பசிக்கும், ஆனால் அது ஒரு நாளாவது போடுறாங்களேன்னு நினச்சிக்கிற வேண்டிதான், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதை வந்து அது போடுறாரு அரசியல், அரசியலுக்காகவாது ஒருத்தர் செய்யட்டுமேங்கிறதா, கடையிலே சண்டை போடுறான தம்பி, கடையிலே நீ 10 ரூபா கூட வாங்குறீங்க. உங்களுக்கு தம்பி நினைவிட்டு விரும்புறேன், கரூர்ல வந்து ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தம்பி செந்தில் பாலாஜி அப்ப அமைச்சராக இருக்கும்போது அவரை பத்தி பேசின பேசி இருக்குது, இன்னும் காணொலியில இருக்குது. இவர் கிட்ட கேட்டுக்கு இவரை அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு போனோன்னா அடுத்த முதலமைச்சராக இவர் பேரும் அதில் இருக்குதுங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு, அவ்வளோ ஊழல் அமைச்சருங்கிறாரு, அவர் தம்பி பண்ணுற அக்கிரமம் அவ்வளவு இருக்குது, இந்த மண்ணளி வித்துட்டாங்க இவ்வளவு அதுன்னு எல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் வந்த பிறகு உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, அடுத்த தடவை அமைச்சர் கொடுத்தாங்க, அதில் எது அதிக வசூல் இருக்குது, மின்சாரமும் டாஸ்மார்க்கையும் கொடுத்துட்டாங்க, அவர் தெரிஞ்சு தானே கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவர் எப்படி மாற்றுவாங்க. இன்றைக்கி அதிகமாக என்ன சொல்கிறது வலிமை பவரில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது அவர், அதுக்கப்புறம் பெரிய துறை ஏவாவேலுக்கிட்ட இருக்கு, ஐயா ஏவாவேலுக்கிட்ட. இப்போ இதை எப்படி மாற்றுவாங்க அவங்க, யார் 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 சரியாக கப்பம் கட்டுவாங்களோ அவங்ககிட்ட தானே தம்பி அதை கொடுக்க முடியும். அங்கே இருக்கும்போது அவர் ஒரு முதல்ல அப்படி சொன்னார், அந்த மாதிரி விமர்சித்தார், திருப்பி கட்சியில் சேர்க்கும்போது நீங்கள் வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள், அதுவும் இருக்குது. நான் தொகுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு வெளியிடுவேன் இல்லைன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் வாட்ஸ்அப் என்ன கொடுங்க நான் அனுப்புகிறேன். நீங்கள் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன், ஏன்னா இவ்வளோ வசூல் மன்னன் வந்து அங்கே இருக்கக்கூடாது என்கிட்ட தான் இருக்கணுங்கிறதான அதில் கதை பொருளை தானே, அதை போய் பேசி என்ன இருக்குது. அவர் தெரியும் வந்தால் நம்ம தான்டா அவனுக்கு காசு கொடுத்துருப்போம், தேர்தல் ஆணையமே கேட்டுச்சு எப்படா கட்சி நடத்துறீங்க இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு, எப்படியோ ஓடுதுங்க சொல்லும்ல, இந்த வண்டி எதில் ஓடுது தெரியலங்க, அதை காற்ற குடிச்சிட்டு கூட ஓடுங்க அப்படி ஓடும் அது அவ்வளோதான். அவர் தம்பி கார்த்தி அந்த சொல்றது கேட்டு, நம்ம பாட்டங்காலத்து செங்கோல்லாம் கிடையாது, ஹுமிடி பங்காரில் தயாரித்த செங்கோல் அது, புரியுதா, என்ன அது சோழர் செங்கோல் சொல்லலாம், முடி பங்காறு செங்கோல்னு வேணால் சொல்லலாம். நேர்கையில் ஒரு செங்கோல் ஆதீனங்கள் கொடுத்தீங்க, அது விடுதலை பெற்ற போது கொடுத்தீங்க, அதை நீங்கள் இதே தான் சொல்லி கொடுத்தீங்க, நம்ம பாட்டை இந்த செங்கோலை வச்சு ஆட்சி நடத்தினார் அதை விடு, சரி இந்த செங்கோலை கொடுத்து என்னதில் தமிழுக்கு தமிழருக்கு தமிழர் நாட்டிற்கு என்ன பெருமை சேர்த்துட்டீங்க நீங்கள் நேர்காலத்தில், இப்போ இந்த செங்கோலை கொண்டு எங்கே வைக்கிறீங்க, என்ன எங்களுக்கு வந்துருக்குது இதில், எங்கள் சோழர் காலத்தில் அவன் முடியாட்சியில் அவன் முடியாட்சியில் குடியாட்சி நடத்தினவன், குடவுளை முறையை கொண்டு வந்தவன், அது மக்களுக்கான அதிகாரங்களை கொடுத்தவன், நீங்கள் குடியாட்சியில் வந்து முடியாட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, உங்களை போய் நீங்கள் எதுக்கு அந்த செங்கோல்,
உங்களுக்கு கவனம் தமிழ்நாட்டில் எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்கணும், அதுக்கு தமிழ் மொழி தான் உலகத்திலே மூத்த மொழி, இந்திய மொழி ஆ பெருமைகளும். சரி ராஜா, தேவாரம் பாடி கொடுத்தார்கள் செங்கோலைன்றீங்க, நான் மதிக்கிறேன். அவன் கட்டின கோயிலில் அதே தேவாரத்தை ஒரு தடவை பாட சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் கூட பாட வேணாம், ஒரு தடவை பாட சொல்லுங்கள். இதெல்லாம் கொடுமை இல்லையா தம்பி, என்ன தேவைன்னு நம்ம கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். லெலின்னு சொன்னது தான், இந்த கோலிக்கு ஏறப்படும் போது அதனுடைய மொழியிலே பேசுவாங்க, போடுவான் அவன் நம்மால் நினச்சி நம்ம மொழியில் பேசுகிறான்னு நினச்சி கிட்ட வந்துடும், அடுத்து சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இவர் பேசுறது, திருக்குறள் சொல்கிறது, பாரதியார் பாட்டை சொல்கிறது, தமிழ்மொழி தமிழ்மொழின்னு பேசுகிறதெல்லாம் மயங்கிடக்கூடாது, விழிப்புணர்வோடு இருக்கணும், இல்லைன்னா சட்டியில் சுக்காவாக வறுத்துருவாங்கங்கிறதா அது பொருள். ஒவ்வொரு இந்தியன் மொழினா எனக்கு என்ன அங்கீகாரம் மதிப்பு கொடுத்துருக்கு, சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்குது, உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்கிறீங்க, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாங்கிறீங்க, சரி அந்த மொழிக்கு ஏன் ஆட்சி மொழி அதிகாரம் அங்கீகாரம் கொடுக்கல, வழக்காடு மொழியாக ஏன் தரல, ஏன் வழிபாட்டு மொழியாக தரல, ஏன் பயிற்சி மொழியாக தரல, இப்போ தான் பாட மொழிக்கே வாரிங்க. அதெல்லாம் வந்து ஏமாற்று தம்பி, தேர்தல் வரும்போது பேசுகிறீங்க, விழுந்து விழுந்து பேசுகிறீங்க. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு எங்கே இருக்குன்னா, மொழி, இன உணர்வு, மான உணர்வு, பெருமை இதில் இருக்குது, அந்த வரலாற்று அடையாளங்களில். இவங்க எப்படின்னா உனக்கு அன்னஞ்சுரங்கள், உயிரோடு நீ சாகிற வரை உனி வேடிக்கை பார்த்துருப்பான், செத்த வர எலும்பு கூட பாடம் பண்ணி இந்த எலும்பு கூடு இருக்கிறதே இது எவ்வளோ பெரிய புகழ் பெற்ற ஒரு தலைவருடைய எலும்பு கூடு, இந்த கை எவ்வளோ வேலை செஞ்சு, இந்த வாய் என்ன இருந்தாலும் அப்படி பேசிட்டு இருக்கிற ஆளுகள் இவர், இவ்வளவெல்லாம் விட்டுட்டு செங்கோலத்துக்கு கொண்டு வச்சுட்டு என்ன பண்ண போறேன். செங்கோ சீட்டு படிச்சுனா நீங்க பொறுப்பு இருப்பீங்களா, இதே பிரணா முகர்ஜினா விட்டுட்டு தரப்பீங்களா, இது ராம்நாத் கோயில் இருந்தாலும் இதான் தங்கச்சி நடந்திருக்கோம், நாங்கள் தீண்டத்தகாதவர்கள், நீங்கள் கட்டின அதை வந்து அதை விட இன்னும் மேல போய் ஐயா குருமதீஸ்வரர் பாருங்க, மோடிந்திர கூடாது, சங்கராச்சாரியா திறக்கணும், அது கொஞ்சம் பெரிய மடம் அவ்வளவுதான், அதில் போய் அது அது போய் பேசிட்டு இருக்குது. பல கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறாங்க, அது சரிதான். இப்போ நம்ம பாரதிய ஜனதா கொண்டு வந்த திரௌபதி முர்மு இவங்க ஆதரிக்கலை, ஆனாலும் ஜனநாயக மாண்பு மரபுன்னு ஒன்று இருக்குது, மக்களாட்சியின் தலைவரே இல்லாமல் மக்களாட்சி மக்கள் அவையை திறக்கிறதுங்கிறது ஒரு அவமதிப்பு தானே, அது யாராக இருந்தா என்ன, அதை வந்து அதை அவமதிக்கும் போது அதுக்கு குரல் எழுப்ப வேண்டியது ஜனநாயக கடமை, அதை எல்லா கட்சியும் செய்து நம்ம பாராட்டுறோம், அதை வரவேற்கிறோம். ராகுலும் பிரியங்கா வந்து மறைச்சு பின்னுக்கு தள்ளது, எங்க அண்ணன் திருமாவளவன் கதவு அங்கிட்டு நிறுத்துறது, இதெல்லாம் வந்து அவமானமா தான் இருக்குது. இதை விட கொடுமை எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியில் இருக்கார், இணையமைச்சராக இருக்கார், வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் போது இவர் கொண்டு இதை இந்த துண்டு கொடுக்குறாரு, துண்டு கொடுக்குறாரு, சால்வை துண்டு, இவர் நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள், இப்படி பேசி எப்படி இடது கேட்டு தள்ளி விடுறாரு. நான் திட்டினேன், உனக்கு வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி போய் போய் நின்றுக்கிட்டு அசிங்கப்பட்டுருங்க அப்படின்னு, அது மாதிரி நம்மளை அவமதிக்க தான் செய்வாங்க, அவங்க அவமதிக்க தான் செய்வாங்க. அதை இப்போ அதை விட கொடுமை என்னென்னா தம்பி, ரெண்டு கட்சியுமே மேகதாதத்தில் நான் அணை கட்டுவேன்னு சொல்லுது, இது காங்கிரஸும் 9000 கோடி அப்போ தேர்தல் இதிலே அறிக்கையிலே கொடுத்துருக்குது. இப்போ அவங்க கட்டும்போது அதை ஆதரித்து நின்று எங்கள் அண்ணன் ஐயா ஸ்டாலின் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், உறுதியாக கட்டுவாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், எழுதிவீங்க 24 தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது முதல் பிரச்சனை அதை தான் எடுப்பாங்க, ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வை தூண்டணும், அவன் காவிரி தண்ணீரை மறுக்கணும், அவனுக்கு தமிழர்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகளை அங்கே பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த கட்சியின் அரசியல் அங்கே உயிர் போட இருக்கும், அப்போ அப்போ தான் அவன் வாக்கை குவிக்க முடியும். அதை நாங்கள் அதை நீங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அண்ணன் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் 4 மாதம் கழித்து அந்த பிரச்சனை வரும், அப்போ மேகதாதுக்கு எதிராக நாங்கள் மட்டும்தான் போராடுவோம், ஏன் நீங்கள் தான் நீங்கள் அவன் அப்போவே தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, அதை நிறைவேற்றாங்க, அந்த தேர்தல் அறிக்கை படிச்சுட்டு தான் நீங்கள் போய் ஆதரிச்சிங்க, பிஜேபி இருந்தாலும் கட்டும். இப்போ காங்கிரஸ் வந்து மேகதாதத்தில் அணை கட்டும்போது பிஜேபி எதிர்கட்சியிலே இல்லை, அது தமிழருடைய எதிர்காலத்தை பாதிக்கும், அவங்களுக்கு கிடைக்கிற நீர் உரிமையை பாதிக்கும், கட்டாதை நிறுத்து போராட போகுது அங்கே இருக்கிற பிஜேபி. அப்புறம் அது 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 சிக்கல் தான். 9 வருஷம் ஆயிடுச்சு, அது இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து பாராட்டுறோம், அவங்கள வந்து நம்ம கொண்டாடுறோம், ஏன்னா இவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட ஒரு நாட்டு மக்களாக நம்ம இருக்கிறது பெருமைக்குரியது தான். இன்னும் ஓராண்டு இருக்குது, ஓராண்டு இல்லைன்னு ஒரு 6 மாதம் இருக்குது, அதுக்கப்புறம் தேர்தல் காய்ச்சல் வந்துடும், அதோட
இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா கையில் ஆட்சி போகாமல் பார்க்க வேண்டியது இந்த நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்கள் வெற்றிங்கிறத என்னவா சொல்றீங்க, வெற்றிங்கிறத என்னவா சொல்றீங்க தம்பி? நேரு சொன்னதுதான் முதல்ல அவர் பிரதமர் ஆகிட்டு பேசின உரை இருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் பேசின உரை, என்றோ ஒரு நாள் தோக்கப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்கு இன்று நான் போராடுவதை விட பாடுவதை விட, என்றோது ஒரு நாள் ஜெயிக்கப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்று போவதையே நான் மேன்மையாக கருதுகிறேன். அதான் என் கோட்பாடு. அது வந்து என்னை போன்ற பிள்ளைகளுக்கு அவர் பேசினா தான் நான் கருதுறேன். ஆமாம், நீங்கள் இன்னும் இந்த தேர்தலையும் பாருங்கள், வளருவோம். அது வந்து ஒரு ஒரு மரம் வந்து தம்பி, மற்ற கட்சிகள்லாம் உங்களை வந்து அங்கீகரிக்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு எப்படி 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 அங்கீகரிப்பாங்க? காசு இருந்தால் தான் வாக்கு வாங்கி வெல்ல முடியும்னு வரும்போது இந்த கட்சி இந்த கட்சியில் போனால் தான் அவங்க வாக்குக்கு காசு கொடுத்து நம்மளை வெல்ல வைப்பாங்க. ஆறு சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு நாலு எம்எல்ஏவாவது வர முடியும், சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு சீட்னா ரெண்டு சீட்டு நாலு சீட்டு கொடுத்தா ரெண்டு மூணு பாராளுமன்ற உறுப்பினர் வர முடியுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி போராடுகிற கட்சியோட வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க போராடி தோத்தவர்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே எங்கள் ஐயாவிலேருந்து, எங்கள் அண்ணன் திருமாவளவன்லேருந்து, அண்ணன் வைகோலேருந்து, ஐயா விஜயகாந்திலேருந்து எல்லாருமே அந்த கட்சிகள் தனிச்சு நின்று தோற்று போனோம். எனக்கு அதை படிப்பினை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை சந்திக்க தயாராக இல்லை. நான் தற்காலிக தோல்விக்காக எதிர்காலத்தில் இருக்க நிரந்தரமான வெற்றியை இழக்க தயாராக இல்லை. அதனால் நாங்கள் நின்று போராடுறோம். அப்போ ஒருத்தனாவது நிற்கிறேன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மாற்று மாற்று யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு யாராவது ஒருத்தர் நிற்கணுமா? நான் நிற்கிறேன்ல. அதுக்கு நீங்கள் நீங்கள் என்னை பெருமையாக பேசணும், கொண்டாட வேணாம். நிற்கிறாயா ஒருத்தர் நினச்சி போங்க. நீங்கள் எதுக்கு போய் இது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து அது வரும். அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவர் சொந்த நாட்டிலே செலவு வைக்காதே, என்னை வாழ்ந்து வீடு முடிஞ்சவன் நாம் என் மரணத்துக்கு பிறகு வீடை இடிச்சிருங்கன்னு சொன்னவர் இவர். அவர் அவங்க அப்பா மாதிரி தலைவர் நினச்சிட்ருக்காரு. தெருவுக்கு மாறுபளவில் வைங்க, மாவட்டத்துக்கு ஒரு செலவைங்க, இதெல்லாம் கொடுமை தம்பி. விபி சிங் கேட்டாரா தம்பி தமிழ்நாட்டில் 7.5 கோடிக்கு செலவைங்கன்னு? அவர் மாநிலத்தில் வச்சுருக்காண்ணா. லீக் வாணிக்கு இங்கே வைக்கும் போது சிங்கப்பூர் அரசு ஒத்துக்குதாங்க. எதுக்கு லீக் வாணிக்கு இங்கே செலை? இப்போ ஜப்பானுக்கு போயிருப்பீங்க, இப்போ ஜப்பானில் போய் தொழில் முனைவரை கூப்பிடுவீங்க, அங்கே அந்த நாட்டு பிரதமர் அந்த நாட்டு தலைவருக்கு நாங்கள் ஒரு சிலையை வைக்கிற முடியும். இப்போ ஊர் ஊராக போய் செலை வைக்கிறது சொல்லிட்டு வர்றதா? இது செலவைக்கிறது இல்லை, தெண்டை செலவு வைக்கிறது. சும்மா இருக்கணும். லீக்வானியை படிக்கிறதுக்கு அவரை பற்றி பாடமாக வைப்போம், தமிழ் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய புரட்சிக்காரன், எப்படி போராடி எப்படி நேர்மையாக ஒரு நாட்டை செதுக்கினான். அடிமைப்பட்டு கிடக்கும்போது வெள்ளக்கார ஆட்சியில் தீண்டப்படாத நகரங்கள் இன்றைக்கி இருக்கிற மலேசியா சிங்கப்பூர், அன்டச்சபிலிட்டி உங்களுக்கு தெரியும், அது சிட்டிஸ் அது. இன்றைக்கி அது வந்து கலர்ஃபுல் மலேசியா, ஜாய்ஃபுல் சிங்கப்பூர்னு பாடுற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், சென்னையில் பாதி 45 நிமிஷத்தில் சுற்றி வந்துடலாம் சிங்கப்பூரை. இவ்வளோ பெரிய வளம், இவ்வளோ பெரிய நிலம், இவ்வளோ பெரிய மக்கள், இவ்வளோ உழைப்பு, கடல் வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், கடல் வளம், எல்லா வளத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வளம் இல்லை, வெறும் கடல் தான் இருக்குது. அந்த நாட்டில் போய் முதலீட்டை கொண்டு வர போகிறேன்னா, நீங்கள் அங்கே முதலீடு செய்ய போகிறீங்கன்னா எனக்கு பெருமை. ஒரு சின்ன 2 மாவட்டம் தமிழ்நாட்டில், 2 மாவட்டம் அந்த நாட்டில் போய் நான் முதலீடை கொண்டு வர போகிறேன்னா இதில் என்ன பெருமை இருக்குது, என்ன இதில் வளர்ச்சி இருக்குது சொல்லுங்கள். ஒரு கொடுமை தான் இது.